வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி சோயா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சோயாவை நைட்டே ஊற வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஹாட் பாக்ஸில் ஒரு கப் சோயாவை போட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். ரெண்டு மணி நேரத்தில் ஊறிடும். இப்போது ஒரு பேனில் காய வச்சு கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு கூட மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பட்டை, மிளகு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து இது கூட நம்ம வதக்கிக்கிறோம். இப்போது ஒரு வெங்காயம் தக்காளியை அரைச்சும் வச்சுக்கிறேன். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். திக்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான். மிளகா மல்லி கலந்து அரைச்சது, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு ஸ்பூனு. இப்போது நல்லா இதை இது பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக தான் இது உரைக்காது, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ ஊற வச்ச இந்த சோயாவையும் இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி ஒரு ரெண்டு விசிலுக்கு விடுறோம். அப்புறம் அது திக்கன் ஆகணும். இப்போ நம்ம சோயா மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.